பல லட்சம் பேருக்கு சமைக்கப்பட்ட உணவில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட பிறகு சமையல் பாத்திரங்களை எடுத்து செல்லும் போது மிச்சம் மீதியாக ஆங்காங்கே சிதறி இருக்கிற காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டி மிகைப்படுத்தி ஊடகங்கள் காட்டுவது வேதனை அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் அதிமுக மாநாட்டில் உணவுகள் வீணானது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து மாநாட்டிற்கு வருகிற அதிமுக தொண்டர்களை காவல்துறையினர் வழிமாற்றி இதனால் எங்களது கட்சியின் தொண்டர்கள் பல இடங்களில் சாலைகளில் அமர்ந்து போராட்டம் நடத்திதான் மாநாட்டுக்கே வர முடிந்தது. காற்றாற்று வெள்ளம் போல் வந்த வெள்ளத்தை கடலில் சேர்ப்பது போன்ற முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் காவல்துறை அதற்கு முட்டுக்கட்டை போட்டது. எனது கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை மட்டும் ஆளுங்கட்சியின் உத்தரவை மீறி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் 50 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்திருப்பார்கள். இருப்பினும் காவல்துறையின் தடையை மீறிதான் 15 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருகை தந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாயுடன் கொண்டவர். அவரது வீட்டுக்கு சென்றால் கூட காபி கொடுத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்ற மனிதநேயத்திற்கு சொந்தக்காரர். மாநாட்டுக்கான உணவு விஷயத்தில் அவர் தனி கவனம் செலுத்தினார். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். ஆனால் சில ஊடகங்கள் மாநாட்டின் சிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில், மாநாட்டின் எழுச்சி உரையை உலகமே பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு கருங்குழியாக அதை வைத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். 10 லட்சம் பேருக்கு சமைக்கப்பட்ட உணவில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட பிறகு சமையல் பாத்திரங்களை எடுத்து செல்லும் போது மிச்சம் மீதியாக ஆங்காங்கே சேரி கிடைக்கிற உணவு காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டி மிகைப்படுத்தி ஊடகங்கள் அதை காட்டுவது வேதனை அளிக்கிறது. சாதாரணமாக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி உறவினர்களுக்கு உணவு அளிப்பதில் இருக்கும் சிரமத்தை அனைவரும் அறிவர். 17 லட்சம் பேர் கூடிய மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு குடிநீர் உணவு வழங்கி அவர்களை பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு ஊடகங்கள் இவற்றை காட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநாட்டு வெற்றியை யாராலும் குறை சொல்ல முடியாது. ஆகவே புளியோதரை தோல்வியை பேசுவதுதான் இன்றைய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார்.